ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சண்டே ஈவினிங் சும்மா அப்படியே வெளியில் போனோம். வெளியில் போகும்போது அதில் இந்த வானகரம் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் கோர்ட் இருந்தது. சரி, உள்ளே போய் ஏதாவது குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். அங்கே ஒரு பாயாசம் இருக்கும், அந்த பாயாசம் நல்லாயிருக்கும். அதாவது என்ன பாயாசம், பருத்திப்பால் பாயாசம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். அப்படி அங்கே போனோமா, அந்த பாயாசத்தை வாங்கி குடித்தா அந்த வெறும் பால், ஆடை போட்ட பால் மாதிரி தான் இருந்துச்சு. சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சரி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் இந்த தோசை பார்த்தேன். இந்த தோசை கடையில் தோசை போட்டுட்ருந்தாங்க. வரிசையாக ஒன்றுனா போடுறாங்க பாருங்கள். முதல்ல ஒரு சட்னி, அப்புறம் கொஞ்சம் மயோ, அப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி, கொடமிளகா, சீஸு, ஸ்வீட் கார்னு, வேக வச்ச பட்டாணி, வேக வச்ச ஸ்வீட் கார்னு, அப்புறம் வந்து கொஞ்சம் மயோ, கொஞ்சம் கிழங்கு, கொஞ்சம் கார சட்னி, இப்படி எல்லாமே அது கொஞ்சம் கொஞ்சம் போட்டாங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணாங்க. நம்ம வீட்டு தோசையில் இந்த மாதிரி பண்ணோன்னா தோசை பிஞ்சு நஞ்சு போயிடும். நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் தனியாக ஒரு கடாயில் போட்டு நல்லா கிண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தோசை மேலே அப்ளை பண்ணி கொடுக்கலாம். அதுதான் நம்மளால் முடியும். கண்டிப்பாக இதே தோசையை வந்து என் பையன் எனக்கு சிக்கன் போட்டு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். வெஜ்ஜினோடனே ஆளுக்கு ஒரு ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணாங்க, நல்லா இருந்தது. அது எனக்கு முன்னே ஒருத்தவங்க வாங்கிட்டு போனாங்க. அந்த பிளேட் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, அவங்க டிஸ்பிளே பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அதனால் நான் வந்து சரி நம்மளும் வாங்கி டேஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணேன். அப்புறம் மசாலா சீஸு, க்யூப் சீஸு இதெல்லாம் போட்டுட்டு ஃபைனலாக லைட்டாக ஏதோ பொடியை போட்டுட்டு அப்புறம் வந்து மேலே மல்லித்தலையெல்லாம் தூவி சூப்பராக கொடுத்தாங்க. ஏன்னா அதுக்கு சைடிஷ்க்கு சாம்பார் சட்னி கொடுத்தாங்க, அதுதான் கொஞ்சம் காமெடியாக இருந்தது. இந்த தோசைக்கும் சாம்பார் சட்னிக்கும் காம்பினேஷன் சுத்தமாக செட் ஆகாது. ஏன்னா இது சும்மா ஏதோ சாஸ் தொட்டு சாப்பிட்லாம், ஏன்னா மயோ எல்லாம் போட்டிருக்காங்களே, அதனால் வந்து சூப்பராக இருந்தது. ஆனால் ஒரு நேரம் சாப்பிட்லாம், எனக்கே ஒரு நாள் வாங்கி ஆளுக்கு ஒரு ஸ்லைஸ் அப்படி சாப்பிட்லாம். முழு தோசை ஒரு ஆள் சாப்பிட முடியுமான்னு தெரியல. நாங்கள் ஆளுக்கு ஒரு ஸ்லைஸ் அப்படி எடுத்து சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. இதே இது நான் வீட்டில் வந்து இதில் ப்ரான்ல ட்ரை பண்ணலான் இருக்கேன். ப்ரான்லையும் சிக்கன்லையும் ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஒரு நான் செய்து பார்க்குறேன். இந்த தோசை வந்து இவ்வளோ ரஃபாக வர்றதுக்கு என்ன போட்டால் நல்லாயிருக்கும், கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சம் போடலாமா அப்படின்னு தெரியல. ஏன்னா நான் வீட்டில் உளுந்தும் அரிசியும் தவிர வேறு எதுவும் சேர்க்க மாட்டேன். வெந்தயம் சேர்த்தா கூட பிடிக்காது, கடை தோசை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் வெந்தயம் கொஞ்சம் கடலைப்பருப்புலாம் போட்டு அரைச்சா இந்த மாதிரி கொஞ்சம் தோசை வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக வரும்னு நினைக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அதில் இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணி சூடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி அதில் போட்டிருக்க பொருள் எல்லாம் போடணும், எல்லாமே அந்த ஸ்வீட் கார்னு, பட்டாணி, இது எல்லாமே போட்டுட்டு அது கூட நம்ம ஏதாவது ஒரு நான்வெஜ் ஆட் பண்ணிட்டோம்னா நான்வெஜ் பிரியர்களுக்கு அந்த தோசை வந்து பிடிக்கும். சீஸ் வந்து ரொம்பவே போட்டிருந்தது. சீஸ் அந்த மயோலாம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் சாப்பிட்லாம், அந்த ஒரு ஸ்லைஸோ அல்லது ஆளுக்கு ஒரு ரெண்டு ஸ்லைஸ் அவ்வளோ சாப்பிட்லாம். முழு தோசை சாப்பிட முடியாது, ஏன்னா அது வந்து அவ்வளோ க்ரீமியாக இருக்கிறதுனால. கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.